ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா நண்டு, பார் நண்டு. இந்த நண்டு பேர் வந்து பார் நண்டு. ஏன் தெரியுமா பார் நண்டு? இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும், அதனால் இது வந்து பார் நண்டு. ரொம்ப பார்த்திங்களா, நான் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதனால் அது உடைய மாட்டேங்குது, அதனால தான் இது பார் நண்டு. இது வந்து நண்டு வகையில் கொஞ்சம் விலை கம்மி தான், ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன் இது வந்து விலை கம்மியாக இருக்குது, வெளியே விற்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரில. பட்டு நண்டு வகையில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு டைப் நண்டு இருக்குது, அது பேர் வந்து ப்ளூ கிராப். இது கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா உடஞ்சிரும். இந்த நண்டு வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த நண்டு அமெரிக்காவுக்கு வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த நண்டு அவிச்சு உள்ள மீட்டை மட்டும் எடுத்து அவங்க வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிகள் வந்து இந்தியாவிலேருந்து பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸ். ஓகே, நம்ம வந்து நண்டில் என்ன பெனிஃபிட், நண்டு சாப்பிட்டா உடம்புக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மசில் பில்டிங்க்கு வந்து நமக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் வந்து ஒரு சுரப்பி நமக்கு உடம்பில் சுரக்கணும். அதுக்கு வந்து முக்கியமான சோர்ஸ் வந்து இந்த நண்டு தான். இந்த நண்டு ஸோ அந்த டெஸ்டோஸ்டிரான் நம்ம உடம்புக்கு நிறைய கிடச்சிச்சின்னா நம்ம அந்த மசில் பில்டிங், அந்த மசில் க்ரோத் அது வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி இன்னொரு பிரச்சனை இப்போ வந்து நம்ம சமுதாயத்தில் அதிகமாக இருக்குது, அதாவது இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து பெஸ்ட்டு மெடிசின் வந்து இந்த நண்டு தான். நண்டை நம்ம சூப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நண்டு கறி நல்லாயிருக்கும். நண்டு ஃப்ரையோட நண்டு கறி தான் நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய மீன் வியாபாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, கமிஷன் ஏஜென்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, ஹவுராங்கிறது வந்து கல்கட்டாவில் உள்ள ஒரு இடம், அங்கே உள்ள நண்டை கொண்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்க. அது என்ன செய்யும்னா, அந்த நண்டில் உள்ள ஒன்றுமே இருக்காது. அது வந்து லைட்டாக இப்படி டச் பண்ணாலே இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த நண்டுலாம் வந்து சாப்பிட்றதே கேடு தான் உடம்புக்கு. ஏன்னா அவங்க கல்கட்டாவிலேருந்து இங்கே வர வரணும்னா எவ்வளோ நாள் ஆகும் யோசிச்சு பாருங்கள். ட்ரெயினில் போட்டு விடுவாங்க, வண்டியில் வரும், அது ஒரு 3-4 நாளுக்குள்ளே உள்ளது அவ்வளோமே மெல்ட் ஆகி வெறும் தோடு தான் இருக்கும். அது சாப்பிட்றது சுத்தமாக கேடு. ஸோ மக்கள் அதை பார்த்துவாங்க. நமக்குள்ள நண்டு ஒரு கொஞ்சம் விலை கூட இருக்கலாம், ஒரு 90 ரூபா, 80 ரூபாலேருந்து 90 ரூபா தான் இருக்கும் இந்த நண்டு, இல்லை ஒரு 100 ரூபா இருக்கும். இந்த நண்டு வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. ஸோ இது இந்த நண்டு எல்லா ஊர்லேயுமே கிடைக்கும். கடற்கரை கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரம், சென்னை எல்லா ஊர்லேயுமே இந்த நண்டு கிடைக்கும். லோக்கல் நண்டு வாங்கி சாப்பிடுங்க. கல்கட்டா நண்டு விலை குறவு, நண்டு வந்து விலை குறவு, 30 ரூபா, 20 ரூபாய்க்கு விற்பாங்க. நம்ம நண்டு 90 ரூபா இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த கல்கட்டா நண்டு, ஹவுரா நண்டு வாங்கி சாப்பிடாதீங்க, அது ரொம்ப கேடு உடம்புக்கு. ஓகேயா, நம்ம எப்படி இந்த நண்டு கறி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நண்டை நல்லா கழுவிக்கிடணும். அதுக்கப்புறம் உடச்ச பிறகு கழுவுனா அதில் உள்ள பேஸ்டெல்லாம் போயிடும், டேஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா கழுவிடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கழுவணும், இதுலலாம் பொடி பொடி மணல் இருக்கும், அதனால் நம்ம ரெண்டு தண்ணி மூணு தண்ணிலாம் கழுவணும். நான் நிறைய தண்ணிலாம் கழுவி தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பெரிய காலை முதல்ல எடுத்துடணும், எடுத்துட்டு அப்புறம் கழுவணும். இதுலலாம் மண் இருக்கும். அப்புறம் அந்த இதை வச்சு கத்தியை வச்சு இதை எடுத்தால் வந்துடும். இப்படி அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா, ஆ இதே போல் எடுக்கணும். எடுத்துட்டு இதில் எல்லாம் மண் இருக்கும், அதனால் நம்ம இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு கத்திரியை வச்சு இப்படி கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு இதை கழுவணும், நல்லா கழுவிட்டு அப்புறம் என்ன செய்யணும்னா, இதை ரெண்டாக வெட்டிடலாம் குழம்புக்கு போடும்போது, அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நமக்கு எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த காலில் உள்ள விளிம்பெல்லாம் வெட்டி கட் பண்ணிடுவோம். அதனால் அங்கே குழம்புல இந்த இடத்த அடைச்சிட்ருக்கோம் சரியா. முதல்ல
பாருங்க, ஒரு மணல் இல்லை, சுத்தமாக இருக்குது. சரியா? எல்லா பீஸுமே இதே, எல்லா பீஸையுமே இதே மெத்தடில் தான் நம்ம கழுவி எடுக்கணும். அப்புறம் இதுக்குள்ள இந்த இது இருக்குது, இந்த குடல், கொழுப்புன்னு சொல்லுவாங்க, இந்த கொழுப்பு இது வந்து நம்ம குழம்புக்குள்ளே போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இந்த கொழுப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லைனா கொஞ்சம் நாளாகினதுன்னா, லேட் ஆகிட்டுனா கடல்லேருந்து எடுத்த பிறகு இந்த கொழுப்பு வராது அதிகமாக. இதையும் இப்படி நல்லா கழுவணும். சரியா? அப்புறம் எல்லா நண்டையுமே எடுத்து நம்ம இப்போ தான் கழுவணும். நல்லா இந்த மண் போகிறதுக்கு, இந்த அழுக்கு போகிறதுக்கெல்லாம் நம்ம இப்போ தான் கழுவணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணி அங்கே வெளியிருந்து கொண்டு வந்தோம்ல, அப்புறம் திரும்ப இன்னொருக்கா கொஞ்சம் கழுவணும் லைட்டாக. இந்த தோடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கும், அதை வர்ற எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துடலாம். சரியா? இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன், கவனமாக பார்த்துடுங்க. கொஞ்சம் தேங்காய் எடுக்கணும். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இறைச்சி மசாலா சேர்ப்பாங்க, அந்த ஸ்மெல்லு இறைச்சி கறி போல் வர்றதுக்காக வேண்டி. பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் முழு வத்தல், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, தக்காளி, இது வந்து பொடி உள்ளி. ஏன்னா நண்டு வந்து கொஞ்சம் சூடு ஐட்டம் சொல்லுவாங்க, அப்போ நம்ம பல்லாரி போடாமல் அந்த பொடி உள்ளி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் பொடி உள்ளி தான் யூஸ் பண்ணுறேன் அதிகமாக, அதனால் பொடி உள்ளி வச்சுருக்கிறேன். நம்ம இனி இதை எப்படி, அப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு, அப்புறம் சால்ட்டு. சரியா? இப்போ நம்ம குழம்பு வைக்கிறது வைக்க போகிறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி. இங்கே குழம்பு பிள்ளைகளுக்கும் சரி, தேங்காய், இந்த வத்தல், இதுக்கு தேவையான வத்தல், அப்புறம் இந்த பட்டை, இந்த எல்லா மசாலையும் கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடுவோம் மிக்ஸில். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடணும், இது நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லது. நம்ம கொஞ்சம் கடுகு ஃபஸ்ட்டு போடணும். சரியா? அந்த காஞ்ச வத்தல், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. அடுத்தல நல்லா அழகாக வந்துட்டு ஒத்தங்கி, அப்புறம் நம்ம இது போடணும், இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அது நம்ம தேவைக்கு எடுத்து போட்டுக்கிடலாம். ஒத்தங்கி வந்தாச்சு, அதில் நம்ம இது தக்காளி போடலாம். தக்காளி போட போகிறோம், தக்காளி போட்டு நல்லா போட போகிறோம். பச்சை வாடை இருக்கும் வந்து தேங்காயில், அதனால நம்ம கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வசக்கணும். மசாலையில் வந்து நம்ம பச்சை வாடை செய்யணும், இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வசக்கணும். அதில் ஒரு உருளைக்கிழங்கு போடலாம், போட்டால் குழந்தைகள் எடுத்து சாப்பிட்டு வரும், நண்டு சாப்பிடாத ஆட்கள். கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து போடலாம். சால்ட்டு போட போகிறோம் நம்ம இப்போ,
தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். நண்டு இப்போது போட்டாச்சு. போட்டு அப்படி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு சால்ட்டு எல்லாமே போட்டாச்சு. நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணும் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா எதுனாலன்னா நம்ம மசாலையெல்லாம் நல்லா வெந்ததுனால இந்த நண்டு மட்டும்தான் வேகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் தான், இல்லைன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வச்ச நண்டு கறி ரெடி ஆகிடுச்சு, பயங்கரமாக மணக்குது. நான் எப்படி தான் இந்த நண்டு கறி எங்கள் அம்மாட்ட கேட்டு வச்சாலுமே எனக்கு எங்கள் அம்மா வைக்கிற டேஸ்ட்டே வராது. என்றைக்குமே அம்மா சமையல் அம்மா சமையல் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புலேயே நண்டு குழம்பு தான் உள்ளதுலேயே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா சமைச்ச நண்டு கறி ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வேறு ஒரு மீன்லேயும் இந்த ஸ்மெல் வராதுங்க, அவ்வளோ ஸ்மெல்லாக வருது. இந்த நண்டோட இந்த கறி தான் டேஸ்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா எப்போ வச்சாலுமே அதே டேஸ்ட்டில் வைக்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இது எப்படி தான் நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வர மாட்டேங்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிவ்யூஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.